ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திடீரெல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரேஷன் கார்டெல்லாம் ஆயிரரூவா அதாவது குடும்ப தலைவருக்குலாம் ஊக்கத்தொகை ஆயிரரூவா கொடுக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த ஊக்கத்தொகை ஆயிரரூவா பெறதுக்காக வந்து உங்கள் கார்டில் வந்து குடும்ப தலைவரோட ஃபோட்டோ இருந்திருக்கும் ஸோ அதுக்காக குடும்ப தலைவி ஃபோட்டோ மாற்றணுங்கிறக்காக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை அப்ளை பண்ணணும் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சாலோ இல்லை மாற்றிட்டீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு தான் இந்த முக்கியமான நியூஸு ஸோ இதுக்கு மாற்றவே தேவையில்லை நீங்கள் குடும்பத் தலைவராக இருந்தாலும் உங்களால் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக கவர்மெண்ட் கொடுக்குற உ உ உதவித்தொகை ஆயிர ரூபா நீங்கள் வாங்கலாம் அது எப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ அப் டு எடு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு வீடியோ புரியும் ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நியூ கவர்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா குடும்ப தலைவர்களுக்கு ரூபா அந்த ஊக்கத்தொகை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ அவங்க வந்து கவர்மெண்ட்டு வந்துடுச்சு ஸோ அதனால் ஆயிரூவா அந்த ஊக்கத்தொகையை வந்து இப்போ வந்து இதை வந்து செயல்முறைப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செயல்முறையையும் படுத்திட்டாங்க ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து குடும்ப தலைவி வந்து இருந்தால் மட்டும்தான் ஆயிரம் ரூபா வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவராக இருக்கிறவங்களும் குடும்ப தலைவி ஃபோட்டோ மாற்றணுங்க இருக்கும் ஆன்லைனில் நிறைய பேர் அப்ளிகேஷன் வந்து போட்டு விட்டாங்க ஸோ அப்ளிகேஷன் ஆகிறது பார்த்தோன்னே இந்த இவங்க கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னே இவ்வளோ அப்ளிகேஷன் வரதை பார்த்தோன்னே அவங்க ஒரு க்ளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து குடும்ப தலைவி ஃபோட்டோ இருக்கணும் அவசியம்லாம் இல்லை இதுக்கு வந்து ஆயிரரூவா வந்து குடும்ப தலைவராக இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது எப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் மொத்தம் அஞ்சு டைப்ஸ் ஆஃப் ரேஷன் கார்டு இருக்கும் ஸோ உங்கள் ரேஷன் கார்டு இல்லாட்டி ஸ்மார்ட் கார்டு எதெல்லாம் இருந்தாலும் ஒரு அஞ்சு கோடு வேட் மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கோடில் உங்களோட காடில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ பிஹ்கச் அப்படின்னு ஒரு கோட் இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து பிஹெச் கட்ச் ஏஏ ஒய் அப்படின்னு இருக்கும் மூணாவது என்பி ஹச் கட்ச் அப்படின்ருக்கும் இதுதான் நிறைய பேர்கிட்ட இருக்கும் நாலாவது வந்து என் இருக்கும் அஞ்சாவது என் பிஹ் என்சி அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த அஞ்சு டைப்ஸ் ஆஃப் வந்து கார்டு இருக்கும் ரேஷன் கார்டு இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு இருக்கும் ஸோ உங்களோட கார்டில் என்ன இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ இதை வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க முக்கியமானது நீங்கள் ஒரு குடும்ப தலைவராக இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் ஆயிரூவா வாங்கலாம் அது எப்படிங்கிறதான் பாருங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த பிஹெச் இந்த மாதிரி கார்டில் வச்சு நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்துலாம் இந்த பிஹெச் கட்சி அப்படிங்கிற கார்டு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே வாங்கலாம் ஸோ இதே மாதிரி பிஹெச் ஏஏஓய் ஏஏஒய் அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு கிலோ அரிசி உள்பட அனைத்து பொருளுக்குமே நீங்கள் போய் ரேஷன் கடையில் வாங்கலாம் என்பி ஹெச்ஹெச் அப்படிங்கிற இது இருந்துச்சுன்னா அரிசி உள்பட அனைத்து பொருட்களுமே போய் நீங்கள் உங்கள் ரேஷன் கடையில் வாங்கலாம் நாலாவது என்பி ஹெச் எஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அரிசியை தவிர்த்து சக்கரை உள்ளிட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கலாம் அஞ்சாவது என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை வச்சு நீங்கள் ஒன்றுமே வாங்க முடியாது சும்மா ரேஷன் கார்டாக நீங்கள் ஒரு ஆதார் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஒரு ப்ரூஃபுக்காக வச்சுக்கலாம் அவ்வளோ தான் இதை வச்சு நீங்கள் ரேஷன் கார்டில் எதுவுமே வாங்கிக்க முடியாது ஸோ இப்போ இந்த அஞ்சு கார்டுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னு ஸோ இதுக்கும் நம்ம குடும்ப தலைவர் ஃபோட்டோ வச்சு எப்படி ரேஷன் கடையில் பொருள் வாங்குறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கும் ஸோ ஈஸியாக பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இவ்வளோ பேர் வந்து குடும்ப தலைவிக்கு மறுபடியும் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டனால வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு க்ளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காலில் பிஹெச்ஹ் பிஹெச்ஹச் ஏஏஒய் ஒய் இந்த மாதிரி மூணு கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அதாவது மூணு கார்டில் ஏதாச்சும் ஒரு கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் கவர்மெண்ட் கொடுக்குற அரசு உதவி தொகை ஆயிரரூபா வாங்க முடியும் அதுக்கு வந்து குடும்ப தலைவர் ஃபோட்டா இருக்குது அப்படின்லாம் அவசியம் கிடையாது குடும்ப தலைவி இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஆனால் என்பி ஹஜ் கஜ் எஸ் என்பி என்சி இந்த கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அரசு உதவி பெறும் தொகை வந்து கிடையாது ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேலாச்சும் உங்கள் கார்டை வந்து குடும்ப தலைவர் ஃபோட்டாலேருந்து குடும்ப தலைவிக்கு மாத்திரத்தை விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வந்து பாருங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பேன் கவர்மெண்ட்டே வச்சுருக்காங்க அதனால் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம் ஸோ இதுக்கு வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு வீடியோ வரணும்னு வச்சுக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட யாராச்சும் சொந்தக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்க இந்த கார்டில் ஏதாச்சும் ஒரு கார்டு மூணு கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால அவங்களும் யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை உங்கள் சொந்தக்காரங்க இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்